மில்லட் சேவை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான திணையை மசாலா போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிஃபன் மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். 175 கிராம்ஸ் மில்லட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1/8 டீஸ்பூன் நல்லெண்ணெய், நல்ல சோக் ஆகிற அளவுக்கு சுடுத்தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகும். அப்போ ஒரு கொலாண்டரில் தண்ணியை வடி விட்டுருங்க. 3 பெரிய தக்காளி அரௌண்ட் 300 கிராம்ஸ் இருந்தது, தேவையான அளவு உப்பு, 1/8 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, தண்ணி சேர்க்காம விழுதா அரைச்சிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், சூடானோனி, பிரிஞ்சி இலை, குட்டி பீஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 1/4 கப் வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 6 முந்திரிப்பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளி விழுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 கப் பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10-12 நிமிஷம் தொக்கு மாதிரி ஆற வரைக்கும் குக் பண்ணிட்டு 2 மினிட்ஸ்க்கு சிம் பண்ணி மூடி வச்சுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி வடிய விட்டு சேவி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மினிட்க்கு குக் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு மூடியே இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான மில்லட் சேவை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.